ஸோ ஹாய் கைஸ், அதில் போனங்க மக்களே, நான் தான் உங்க ஷார் வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ போன டிசெண்டர்ஸ் பார்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ இதோட நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டர்ஸ் த்ரீயோட நெக்ஸ்ட் பார்ட் நம்ம போட்டிருக்கோம். அண்ட் என்ன பார்க்குற 50% ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணினா நம்ம ஈஸியாக நம்ம பெரிய பெரிய கோல்ஸ் எல்லாம் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம இந்த கேமை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, ஒரு ஒரு லெவலில் அதை முடிக்கணும் தான். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஒரே செகண்ட், நான் டாஸ்க்கு மேலே தான் உட்காந்துக்கிறேன் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் இருக்குல்ல. ஸோ 65 கிலோமீட்டர்ஸ் பர் அவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடணும். ஸோ லெட் சி, தொட முடியுதா அப்படிங்கிறத வாங்க பார்த்துருவோம். ஓ, என்னது வழியே காணும். ஐயோ, வெல் வழியங்கடா. அடா பாவீங்களா, வழியே வைக்காமல் விட்டுருக்கானுங்க. ஓகே, நம்ம காட்டுமேட்டுக்குள்ளே தான் போகணுமா? இதான் வழியேவா? நம்ம ஈஸியாக வச்சு 65 தொட்டலை நேரையா, 65 தொட்டாச்சு. இப்போ இந்த ரேஸை நம்ம முடித்தா போதும். ஓ, தட் வாஸ் ரூடு. ஓகே, மாமனை தக்காளி சாஸ் வெளியே ஊற்றிருச்சு பாய்புள்ளிக்கு. இருங்க, நம்ம ஃபுல் அவுட்டர் சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு போவோம். நம்ம எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து ஈஸியாக போக முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இருங்க, ஃபஸ்ட் பர்சன் வியூவில் போவோம். அப்போ வந்து நம்ம ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. போடு, ஓ வேற லெவல். ஓ மை காட், ஆல்மோஸ்ட் அந்த கல்லை நான் சொல்லியிருப்பேன், ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. ஓகே, எங்கே இருக்குது நம்மளுக்கு? ஓகே, இன்னொரு 400 miles தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாக்கி இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் இருக்குது, அந்த மீட்டரில் நம்மளுக்கு தெரியுது. வாவ், பங்கமாக போய்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே, கூல் 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 கூல், ஈஸியாக போ. அவ்வளோ, இன்னொரு 200 meters தான், நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டினிக்கு போயிடலாம். பொறுமையை பிரேக்கடி. ஓகே 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 ஓகே, ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிஷினுமே முடிச்சிட்டோம். ஸோ நம்ம போய் ரேஸு முடிச்சா போதும். ஓ, ஆக்சுவலி இதான் வழி, நம்ம இப்படி வரணுமா? ஆமாம், வித் மினி பாஸ் ஜம்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மினி பாஸ் ஜம்ப் அப்படிங்கிறது என்னன்னு தெரியல, அங்கே போனால் தான் தெரியும் நம்மளுக்கு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ, நோ 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 அச்சா. ஆக்சுவலி இருங்க, இல்லை கேமரா எங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலை. இருங்க 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 இருங்க, பிரேக் அடி பிரேக் அடி பிரேக் அடி பிரேக் அடிச்சுண்ணா. ஓகே, ஆக்சுவலி இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரேசஸ் ஓட்டுவோம், ரொம்பவுமே ஃபன்னாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பார்ட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது தம்பி, நீ பிரேக்கை பிடிச்சி பொறுமையாகவே போ, சரியா? ஓ, செம்ம ஸ்டண்ட் அந்த இடத்துல போடு, பொறுமையாகவே போகலாம், சரியா? ஏன்னா ஒன்றும் அவசரம் இல்லை. இதில் எங்கே இருக்க அந்த பாஸ் ஜம்ப் அப்படிங்கிறது தான் தெரியல. மினி பாஸ் ஜம்ப்ங்கிறதுனால ரொம்ப கொடூரமாகலாம் இருக்காது, கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பேக் ஃபிளிப்பை ட்ரை பண்ணுவோமா? ஓகே, தட் வாஸ் சிக். ஸோ ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தால் மிஸ்டிக்கல் ஆகிருப்போம் நம்ம அந்த இடத்துல. ஓகே, பாஸ் ஜம்ப் எங்கடா இருக்குது? ஒரு செக் பாயிண்ட் தொட்டாச்சு. ஸோ பாஸ் ஜம்ப் எங்கே? ஓகே, ஓ ஓ ஓ ஓகே 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 ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. நம்மளுக்கு இப்போ வரைக்குமே எண்டு பாயிண்ட் எங்கன்றது தெரியலை, ரொம்ப நேரம் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் மினி பாஸ் ஜம்ப் வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பேக் ஃபிளிப். யா, நான் ஏன் இந்த பிளாக் ஃபிளிப்லாம் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற இடத்துல நம்ம அப்போ அந்த சின்ன சின்ன பிளாக் ஃபிளிப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மினி பாஸ் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க வேலை, பட் இருந்தாலும் பரவாயில்ல, வெற்றிகரமாக நம்ம ரேஸை முடித்தோம். அதுலேயே எனக்கு சந்தோஷம், நம்ம மிஷினை ஃபெயில் பண்ணாமல் இருந்ததில். ஓகே, கெட் நியர் மிஸ் டூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நியர் மிஸ் எப்படின்னா ஒரு இடத்துல இடிக்கிற மாதிரி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு நூலில் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ நம்ம எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சில்லரை என்னாமல் போகணும், நம்மளுக்கு என்ன லாஸ்ட் லைஃப் தான் இருக்குது. அடடடா, ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு நான் அந்த நியர் மிஸ்ஸை முடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் ரேஸை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். போடு, 60-70 kilometers பர் அவர் போயிட்டு இருக்கோம். கைஸ், எவ்வளோ ஸ்பீட் மேக்ஸிமம் போகுதுங்கிறத பாருங்கள். நான் ரோடை கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்பீட் போச்சுங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். போடு, பங்கமாக போகுதே, ஸோ வேறு லெவல்யா. வா வா, அறா தம்பி பிரேக்க. ஓகே, நான் மிஷினை முடிக்கல, பட் ட்ராக் வேறு லெவலில் இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் லவ் இட் கைஸ். ஸோ இந்த ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள், 362 times அடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டே தக்காளி, இதெல்லாம் நம்மளால செம்ம ஈஸி ராடே. வாடா வாடா வாடா, ஒன்று. ஸோ ஒரு 360 முடிச்சாச்சு. ஓ, இது 360, இது வந்து ஒரு 180 தானே? ஓ ஓ, 360 இந்த சைடா? ஓ நோ 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 நோ, கட்டலடே. ஓ மை கடவுளே. ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா விட்ட இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விட்ட இடத்துலேருந்து திரும்ப ஆரம்பிச்சு. நம்மளுக்கு மொத்தம் 4 life இருக்குது. 4 life டோட்டல் மேப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சாகணும். இந்த வாட்டி நம்ம அந்த டோட்டல் மேப்பையுமே முடிக்கிற மக்களே. ஸோ நியர் மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 எடுக்க சொல்லியிருக்காங்க. நியர் மிஸ் எடுக்காமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை முடிச்சாலே போதும். ஏன்னா நல்ல ட்ராக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஏன்னா இதில் நியர் மிஸ்ங்கிறது ரொம்ப ஜஸ்ட் போகணும், ஜஸ்ட் ரொம்ப க்ளோஸாக போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியர் மிஸ் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நியர் மிஸ் வந்து எடுக்க வேணாம், அது பல மிஷினை முடிச்சிருவோம். இந்த இடத்துல நம்மளால் முடிஞ்ச ஒரு 360 எடுப்போமா? ஓகே, ஈஸி பேக் ஃப்ளிப்பு, அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்த டாஸ்க் முடிக்கல, பட் இருந்தாலுமே ரேஸை முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ரேஸ் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, கெட் 360 times. ஸோ 360 வந்து பார்த்தீங்கன்னா 2 times எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த 360 எடுக்க போகிறது இல்லை. காரணம் இப்படி சில்லறேன்னு இருவோம். அக்கா, எதுக்குடா அப்படி சில்லறேன்னா? எனக்கு சீரியஸாக புரியல.
இருங்க, நம்ம இந்த இடத்துல எதுவுமே பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், பண்ண வேணாம், பொறுமையாக போ, பொறுமையாக போடா தம்பி. ஓ, என்ன ஸ்பீடு அடே, சைக்கிள் எதுக்குடா இவ்வளோ ஸ்பீடு, எனக்கு புரியல. ஏ தம்பி, ஓரம் போடா. ஓகே, இதில் ஆக்சுவலி எனக்கு ஸ்டண்ட்டு பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஐ கேன் மேக் இட்டுன்னு நினைக்கிறேன். ஓ, ஒரு 360 பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. பட் இன்னொரு 360 பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு ட்ராக்கே முடிஞ்சிருச்சு. ஆட கடவுளை, பரவாயில்ல, ஒரு 360 அது முடிச்சுட்டு லைஃபை நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோம். யோ, ஐ மே ஜோக் டு யூ, இவனுங்க பாருங்களேன், எல்லா வாட்டியும் அந்த நியர் மிஸ் டூவே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினாக கொடுக்குறானுங்க. ஓ மை காட், இந்த ஆங்கிளில் ஓட்டுறதுக்கு ரொம்ப வெறியாக இருக்கியா. அவனே ஃபர்ஸ்ட் பர்சன் போட்டு வேறு லெவலில் இருக்கே பார்க்குறதுக்கே. ஓ, ஒரு நியர் மிஸ்ஸு போட்டு ரெண்டு நியர் மிஸ்ஸையும் முடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் பர்சனில், வேறு லெவலில் போட்டு. கைஸ், எப்படி அதை நான் முடிச்சேன் சீரியஸாக எனக்கு ஐடியாவே இல்லை, பட் முடிச்சிட்டேன் அதை பங்கம். அவ்வளோதான்டா தம்பி, அவ்வளோதான்டா தம்பி. ஸோ நியர் மிஸ் ரெண்டுத்தையும் முடிச்சனா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஸோ வெரி கொண்ட வாங்கியா பிச்சுக்கிட்டு இதுக்கப்புறமேட்டு பார்க்க வேண்டியது தான். ஆக்சுவலி இந்த ஆங்கிள் பாருங்களா, வெறியா இருக்குல்ல. வா, அல்ட்ரா தம்பி, ஓ கூலாக முடித்தேன் பார்த்தீங்கல்ல. ஓ, நம்ம மிஷினை முடித்தா நம்மளுக்கு ஒரு ஹெல்த் எக்ஸ்ட்ரா தரானுங்க. ஓகே, நம்ம முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை நம்ம முடிக்க பார்க்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஹெல்த் ஒன்று எக்ஸ்ட்ரா தரானுங்க. தட்ஸ் குட்ராடே. ஸோ இந்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணிட்டோம், ஆனால் அந்த மிஷினை நம்ம செத்துட்டனால வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 65 km/h ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா தொட சொல்கிறானுங்க. ஸோ தொட்டுருவோம், ஆசைப்பட்டாங்க, தொட்டு தான் காமிச்சிருவோம் இவங்களுக்கு 65 km போகிறத. ஃபஸ்ட் பர்சனில் ஓட்டுவோம், அப்போ தான் வெறியாக இருக்கும். ஸோ 52 miles போகுது. ஓ, ஆஃப் ரோடு, ட்ராக்குள்ளே போ, ட்ராக்குள்ளே போ. ஆக்சுவலி இது தொட முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபுல்லாக ரேம்பாக இருக்கின்றனால அது ஃபுல்லாக தொட முடியல நம்மளால். கமாண்டரா தம்பி, கமாண்டரா தம்பி, உன்னால் முடியும் தம்பி, தம்பி உலக்கும் கைகள் உன்னை நம்பி. ஓடா போடா 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 போடா, 52 தான் வந்துச்சு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, போட 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 போட, அழுத்துற 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 அழுத்துற, 50 தான் வருது. இதில் கரெக்டாக பண்ணினா போயிடலாம் பாரு. போ 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 போ, அழுத்து. ஏ, 57 மேலே என்னால் போக முடியல இந்த ட்ராக்கில். அட கொடுமே, நியர் மிஸ் 2 அடே, திரும்பவுமா? ஏ, எனக்கு ஒன்றும் புரியலை, எதுக்குடா நியர் மிஸ்ஸு அப்புறம் 65 இதையே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கொடுக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேப்பில் இதுதான் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன், இந்த மிஷின் தான். ஓ மை காட், ஓ ஓ மை காட், எங்கே போகிறேன், எங்கே போகிறேன், எங்கே போகிறேன். ஓகே, நியர் மிஸ் எதில் இந்த மரத்தில் எடுக்கலாமா? ஓகே, ஒரு நியர் மிஸ் வந்துச்சா? வரல. ஓ, ஒரு நியர் மிஸ் எடுத்தாச்சு. போடு வேறு லெவல் பங்கமாக, அது கிட்ட போய் சரக்குன்னு ஒரு இது எடுத்தேன் பார்த்தீங்களா, எனக்கே வேறு லெவல் த்ரில்லாக இருந்துச்சு. ஓனே, இப்போ அடுத்த 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 நியர் மிஸ் எடுக்கிற பாரு, இந்த மரத்தில் எடுக்கிற பாருங்க. அவ்வளோதான், பங்கடே போங்கடா, யாருக்கிட்டம்மா உனக்கு, யாருக்கிட்ட அட்ரா தம்பி ட்ரிப்டா? ஊ அடே, இங்கிட்டடி. ஊ, இவ்வளோ நக்கலாக போயிட்டு விழாமல் இருந்தால் சரி, ஆனால் சமய போதில்ல நம்ம, ஐ மீன் நம்ம ஓட்டுறோம்ல சார். ஷார்ப்பு டிரைவிங்னா சும்மாவா? பங்கமாக ஓட்டியிருக்கோம் நம்ம. அவ்வளோதான்டா தம்பி, ஒரு ஹெல்த்தை கொடுங்க கமாண்டரா. டேய், உங்களுக்குலாம் மனசாச்சு இல்லைடா டே. ஸோ திரும்பவும் நியர் மிஸ் 2 கொடுக்குறானுங்க, எனக்கு என்ன புரியல, இந்த ட்ராக் ஃபுல்லாகவுமே வெறும் நியர் மிஸ் ட்ராக்கா என்ன? அடா பாவீங்களா. சரி ஓகே, பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து அல்டிமேட் கோல் என்னன்னா இந்த மிஷினை முடிக்கிறது இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட டாஸ்க் என்னன்னா நம்ம அந்த ஃபுல் ரேம்பே, அதாவது ஃபுல் மேப்பே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும், அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு. ஸோ இந்த மரத்தில் ஒரு நியர் மிஸ் எடுக்க முடியுமா? ஒன்று ஓடு. செம்ம க்ளோஸ் கைஸா, லிட்ரலி. ஆக்சுவலி ரெண்டு மிஸ்ஸையும் முடிச்சிட்டேன், ஆக்சுவலி ரெண்டு மிஸ்ஸை முடிச்சு நான் மூணாவது மரத்தில் தான் போய் சொல்லுவேன். தட்ஸ் கூல் இல்லை, சூப்பர்ரா. போடா போடா எஸ்டிஜி, ஷார்ப்பு ஒன்றால முடியும்டா, ஈஸிடா. நைஸ், ஸோ ஒரு ஹெல்த்தை கொடுங்கடா. ஸோ ஒரு ஹெல்த் போனாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ட்ராக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது என்ன பாஸ் ட்ராக்ன்றது தெரியல. ஸோ வெயிட் ஃபார், ஓகே பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஏதோ ஒரு பாஸ் ட்ராக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாத்துக்கும் வந்து பாஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன, இது என்ன பாஸ் ட்ராக் அப்படிங்கிறத வாங்க பார்த்துருவோம். பாஸ் ட்ராக் ஜம், ஐ மீன் பாக் ஏதோ ஒரு பேக் ஃப்ளிப் இன் பாஸ் ட்ராக். ஸோ அந்த பாஸ் ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளாக் ஃப்ளிப் அடிக்கணுமா? ஐயோ, வாய் குளறது எல்லாம் வீல் ஆரம்பிக்கிறதுனால. கொடுமைஸ் ஆஃப் இந்தியா, அதை யாரும் சொல்லி பாருங்களேன். பாஸ் ட்ராக்ல பேக் ஃப்ளிப் அடிக்கணும். ஓ மை காட், நான் ரொம்ப பொறுமையாக சொன்னதாக சொல்ல முடியாது, யாராலும் வேகமாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓ, ட்ரெயின் வருது, கமாண்டரா. வர லெவல் போட்டு செம்ம. ஓகே, இப்போ என்னது ஒரு காட்டு மேட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கானுங்க. மவனை பங்கமாக இருக்க இடம் பார்க்குறதுக்கு. ஓ நோ 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 நோ, பொறுமையாக போடா. எங்கடா போகிறேன், எங்கடா போகிறேன், நீ பாட்டு ஜாலியாக போயின்னு இருக்கிற.
So finish within 55 seconds. Ah. Innathe? Innathe 55 seconds le innathe mudikino na. Kalle. Oh. Raja Rani scene thang guys. Okay, konjam close view le irra. Appo dhaan vandhu paathina enakku vandhu kannu theriyum. Maane kannu theriya mattidhu illa track engada irukku adha first solunga da. Ellarume vandhu paathina nera dhaan irukanga. Nam andha vazhiya poi paapom nammalku edhaadhu. Oh. Ah, life koraiyudhu. Oh my god. Guys, bangama life koraiyudhu nammalku indha track la. Enna pannanumne puriyala. Adhanal dhaan vandhu paathina life koraiyudhu. No. Noda, thambi. Okay, cool. Ooh, no! I can feel that impact, guys. I can feel. இது உன்னோட கடைசி கடைசி மூச்சு. பிரேக் அடி. பொறுமையா போ. ட்ராக்லயே போ. ட்ராக்கை விட்டு எங்கும் செல்லாதே. ஸோ கைஸ் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக சென்று இந்த ட்ராக்கை முடிக்க போகிறோம். ஏய், இது எவ்வளோ ஸ்பீடு போகுது பாருங்களேன். ஐயோ, அது பாட்டு ஈத்துன்னு போகுது என்ன. பொறுமையா போடா ஷார்ப்பு. யார் இத்தனை வாட்டி இதை ஃபெயில் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. எனக்கு வந்து பாருங்களேன் இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. பரவாயில்ல ஷார்ப்பு, பொறுமையாகவே போ, நிதானமாகவே போ, பங்கமாக இருக்கும். அண்ட் கைஸ், இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ இந்த கேமில் உங்களுக்கு எந்த பார்ட்டு பிடிச்சிருக்குன்றதை டைமோட கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இந்த கேமில் நிறையா பார்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வேகமாக போகிறது, இடிக்கிறது, சாவுறது எல்லாம் கொஞ்சம் டெரராக இருந்துச்சு. பட் இருந்தாலுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கேஸ் இந்த பார்ட் நம்ம இதோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இந்த கேம்ல நெக்ஸ்ட் லெவல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மாறாம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் யாராச்சும் சப்போர்ட் பண்ணா அண்ட் என் கூட விளாடணும்னு ஆசைப்பட்டேன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைப் பத்தில் ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருந்ததுன்றதை கீழே டைமோட நோட் பண்ணுங்க. ஸோ எஸ்டிஜி ஃபேமிலியை மேலும் மேலும் வளர்ப்போம். ஸோ இன்னும் வேறு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா டோன் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் ஷார்ப். சீ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா. Oi.